ஈரோடு அருகே அமைந்துள்ள பொன் காளியம்மன் கோவில் பங்குனி மாத திருவிழாவில் பக்தர்கள் தீப்பந்தம் ஏந்தி வழிபாடு நடத்தியது கண்ணை கவர்வதாக இருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் சிவகிரி தலையநல்லூரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற பொன்காளியம்மன் கோவில். இந்த கோவிலில் பங்குனி மாத திருவிழா வழக்கம் போல் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீப்பந்தம் ஏந்தும் நிகழ்ச்சியை ஒட்டி பொன்காளியம்மனுக்கு பொங்கல் வைத்தும் மாவிளக்கேற்றியும் பக்தர்கள் வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து அம்மனை குலதெய்வமாக கொண்ட சமூகத்தினரால் குதிரை ஒன்று வரவழைக்கப்பட்டு அதன் மேல் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. நள்ளிரவு 3 மணி அந்த மாதிரி வந்து ஒரு விழா இருக்குது. என்னென்னா குதிரை துளுக்கு பிடித்தல், குதிரை துளுக்கு பிடித்தலுக்கு அடுத்து வந்துட்டு தேர் கொண்டு போவாங்க. அப்போ வந்து பந்தம் பிடித்தல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குதிரை துள்ளியதை அனுமதியாக கருதிய பக்தர்கள் பொன்காளியம்மனின் தேரோட்டத்தை தொடங்கினர். தேரை சுமந்தபடி பக்தர்கள் முன்னே செல்ல 5000 மேற்பட்ட பக்தர்கள் தீப்பந்தம் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். தலையநல்லூரில் கோவில் முதல் சிவகிரி திருநாகேஸ்வரர் கோவில் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தீப்பந்தத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டதால் சிவகிரி நகரமே தீப்பந்த ஒளியில் ஜொலித்தது. தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் ஆண்டுதோறும் இந்த வினோத வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். விழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களும் கைகளில் பந்தம் ஏற்றுவதற்கான பந்த குச்சிகளும் பந்தங்களில் ஊற்றுவதற்கான நல்லெண்ணெயும் இலவசமாக வழங்கப்பட்டது.